வெல்கம் டு வினோ சங்கி கிச்சன். இன்னைக்கு உளுந்து சேர்த்து ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் உளுந்து போட்டால் எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமோ அதே டேஸ்டில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வடை ரெசிபி எப்படி செய்யறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டான அதே சமயம் நல்ல சத்தான அவல் வடை எப்படி செய்யறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் லேஸ் அவல் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட அந்த லேஸ் அவல் இல்லை கெட்டி அவல் தான் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல்ல தோலோடவே நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர், பைண்டிங்க்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அவலை ஊற வச்சுக்கலாம். நான் லேஸ் அவல் எடுத்துருக்கிறதுனால 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். நீங்கள் கெட்டி அவல் எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அவலுக்கு 2 நிமிஷம் இருந்தால் போதும், அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கு. இப்போ இதில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வடிகட்டிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா இன்னும் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பிசைய வருது. தண்ணி இல்லை ஸோ அப்படியே போட்டுக்கிறேன் நான். நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தட்டி வச்ச பூண்டு, சோம்பு, சோம்பு போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கேற்ற சில்லி ஃப்ளேக்ஸ். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே பைண்டிங்க்கு அரிசி மாவு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வரப்போகிற பொங்கல் டைம்லலாம் வந்து நம்ம நிறைய பருப்பு வடைங்க தான் செய்வோம். பருப்பு வடைலாம் நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆகிடும் பெரியவங்களுக்கெல்லாம். அந்த டைமில் வந்து நம்ம பருப்பு வடையை கண்டினியூஸாக செய்யாமல் இந்த மாதிரி சத்தான வடையை செய்யலாம். இப்போ பாருங்கள் நான் போட்ட அரிசி மாவே வந்து இதுக்கு பைண்டிங்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம இதை வடைக்கெல்லாம் தட்டி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம எப்போவுமா மெது வடைக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. சாப்பிடவும் மெது வடை டேஸ்ட்லேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய அவல் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வடை போடுறதுக்கு மாவெல்லாம் தட்டி ரெடியாக இருக்குது. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க.
நான் செய்த 150 கிராம் அவலில் எனக்கு 15 வடை வந்திருக்கு. இது 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் ஃபேமிலி அதிகமாக இருந்தால், மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வடையை எப்படி திருப்பி திருப்பி செய்வோமோ அதே மாதிரி திருப்பி செஞ்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்ல கோல்டன் கலரில் வடை சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். கோல்டன் கலரில் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வடை ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். அதை ஐக்கானில் தர செக் பண்ணிக்கோங்க. அவல் வச்சு செய்கிற ரெசிபீஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் காயிற டைம்லேயும் இது எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மெது வடை இருக்குமோ அதே தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.